ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுடைய பழையப்பரி சேனலில். வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் நண்பளே. பூண்டு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வெள்ளை பூண்டு, இது வந்து ரசப்பூடு, இது வந்து பெரிய பூடு, மலம்பூடுன்னு சொல்லுவாங்க. பூண்டு வந்து ரெகுலராக காலையில் எந்திரிச்சேன்னா மூஞ்சியை கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு ரெண்டு பல்லு சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த பூண்டை வந்து முறையாக எப்படி சாப்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்த்துருவோம் நண்பளே. நம்மளுடைய பழைய வேப்பரிச்சேனல் வந்து இன்னும் நீங்கள் ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி செப்பரேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பழைய வேப்பரிச்சேனலில் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்சம்லையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுடைய பழைய வேப்பரிச்சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு பார்த்துக்குருவீங்க நண்பர்களே. ஓகே நண்பளே, காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு சுத்தமாக்கிட்டு ரெண்டு பச்சையாக, சரிங்களா, இதை வந்து குழம்புலையோ இல்லை வந்து வதக்கியோ சாப்பிட சொல்ல, ரெண்டு பச்சை பல்லு, சரிங்களா, ரெண்டு பச்சை பல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு இது இப்படி பிச்சு சின்ன புண்டாக இருந்தாலும் சரி, மலம் புடா இருந்தாலும் சரி, ரசப்புடா இருந்தாலும் சரி, ரெண்டு இது சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டையில் தேவையில்லாமல் வளர்கிற அந்த சதை உள்நாக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது, சரிங்களா. அதே மாதிரி சளி, உங்கள் உடலுக்குள்ள வந்து தேவையில்லாத சளி இருந்துச்சுன்னா அந்த சளி எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாமே மலங்கழிக்கையில் வெளியேறும் நண்பர்களே. அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணும். இந்த பச்சையாக வந்து பூடு சாப்பிட்றதில்ல, பச்சை பூடை ரெண்டு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நோய்களை கண்டிக்கும். இதே வந்து உங்களுக்கு வந்து நோய்களை கண்டிக்க சொல்லிட்டாரு, அதனால் நம்ம ஒரு பூடை பிடிச்சி ஒரு இந்த பெரிய பூடை வந்து உரிச்சு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிடாதீங்க. இருக்கிற நோயெல்லாம் குணப்படுத்திடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து அது வந்து பிரச்சனை கண்டிப்பாக உடம்புக்கு வந்து ஏற்பட்டுரும், மாரடைப்பு பிரச்சனையோட வரும், சரிங்களா. மாரடைப்பு பிரச்சனை வரும், அதே மாதிரி உடல் வந்து ரொம்ப அப்படியே வேர்த்து வேறு மாதிரி லெவலில் ஒண்டி விட்டுரும் உடம்பை. காலையில் எழுந்திரிச்சு பச்சை கூட ரெண்டு பல்லு சாப்பிட்டாலும் போதும், ஒரு பல்லு சாப்பிட்டா கூட போதும், சரிங்களா. மீடியமாகவே போங்க, ஒரு பல்லு ரெண்டு பல்லு சாப்பிட்டாலும் போதும், சும்மா சின்னதாக எடுத்து சாப்பிட்டாலும் போதும். அப்படி சாப்பிடுவதனால நம்ம உடலுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி புழுலாம் எல்லாமே வந்து மலங்கழிக்கல் எல்லாமே வந்து. அதே மாதிரி சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறையா இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த பூண்டை வந்து வெள்ளை பூண்டை வந்து ரெண்டு பல்லு ரெகுலராக சாப்பிடுவதனால சக்கரை நோயை வந்து மீடியமாக வந்து ஒரு நார்மல் கொண்டு வந்துடும். அது மாதிரி நண்பர்களே, இப்போ வந்து வறட்டு இருமலாக இருமிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும், சரிங்களா. அந்த மாதிரி உள்ளவங்களாம் பச்சை பூண்டை ரெகுலராக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்த்து தேவையில்லாத அந்த சளி, தேவையில்லாத அந்த மூக்கில் வடிகிற எல்லாமே வந்து வெளியில் ஏறி உங்களுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கிய தரும் நண்பர்களே. பச்சை பூண்டு வந்து ரெகுலராக ரெண்டு பூண்டு சாப்பிடுவதால உடலில் இருக்கிற நோய்களை நிறையா கண்டிக்கும். அது மட்டும் கிடையாது, குறுக்கு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, உடைச்சல், கழுத்து வலி, இந்த மாதிரி வலியெல்லாம் வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகையில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்காது உடம்புக்கு. நைட்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம பால் பூரா வேலை செஞ்சுட்டு இரவு நேரத்தில் உறங்கிட்டு எந்திரிக்கையில் காலையில் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்களாம் வந்து காலையில் எந்திரிச்சு டக்குன்னு நம்ம வந்து மூஞ்சி கைகாலாம் கழுவிட்டு பல்லுலாம் விளையிட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே. பச்சை பூண்டை வந்து ரெண்டு பல்லு சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு தகவலுடன் பழைய வகுப்பு சேனலுக்காக. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.